இந்திரன் இருக்காரா? உள்ள வாங்க மிஸ் சரோஜினி. என் பேர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்திரன் தேடி வந்திருக்கீங்க. முகத்துல வேற அசிறு வழியுது, அண்ணன் வேற தூக்கத்துல உங்களை பத்தி பேசுவாரு. என்ன பேசுவாரு? சரு பைத்தியோ, என்ன நம்பி ஏமாந்து போறியா அப்படிம்பார். வாங்க மிஸ் சரோஜினி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சும்மா ரீல் விடுறீங்க? அண்ணன் பாடம் சொல்லி கொடுக்க வரக்கூடாதுன்னு உங்க அப்பாவோட ஆர்டர். அவரை பார்க்காம கண்ணு பூத்து போச்சு. அதான் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்து தரிசனம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. கரெக்டா? 100% கரெக்ட். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கலாமா? வித் பிளஷர். வாங்க இருங்க, காஃபி கொண்டு வரேன். சாயந்திரம் மீட் பண்ண சொல்லிருக்கான். 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அவ வீட்டுல அவளுக்கே சின்ன நேரம் பாடம் சொல்லி கொடுக்கணும். 7 மணிக்கு மேல அவ ஃப்ரெண்ட் வீட்டுல அவளுக்கே இந்த மாதிரி லவ் பண்ணணும். அதன் மூலம் ஏறும் போல அவளுக்கு என்ன காயத்தை போடுறோம் போயிடுவா. நான் சந்தி சந்தி ஓடணும், முச்சு அந்த சந்தை இன்னதான் மாறணும். ஐயோ பாவம், எப்படி நான் சமாளிக்க போறேன்? ஒரு கையில கோந்து பாட்டில், ஒரு கையில மீச, ஒரு கையில சந்திரன் ட்ரெஸ், ஒரு கையில இந்த ட்ரெஸ். வெரி குட். சந்திரன் மீன்ஸ் பங்க்சுவாலிட்டி. எங்க எனக்கு இப்படி ஒரு எம்என் நம்பியாரு. கேட்ட டாய்லெட் போய் சீக்கிரம் டச் பண்ணிட்டு வாடா. பேங்கிக்கு அப்படி தொலைக்காத, நான் இப்ப வந்து. உலகத்துல காதலர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. எங்க அப்பா ஒரு காலத்துல காதலிக்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவர்தா. அதான் எங்களால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் இடம் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சீங்களே. என்ன பிறந்த மனப்பான்மை. குட். வைபை, உங்க அப்பா எங்க வேலை பாக்குறாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர். அசிஸ்டன்ட் கமிஷனரா? இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல. இன்கம் டேக்ஸ்லயா? நான் போலீஸ் கமிஷனர் நினைச்சேன். போலீஸ்னு அவ்வளவு பயமா? சீச்சீச்சி, பயம் இல்ல, மரியாதை மரியாதை. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு போலீஸ்னா கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. தப்பணும் இல்லையே, நம்ம அடி போதாமா? தேங்க்யூ. இத பாருங்க, நான் சொல்றேன், இதே நேரத்துல இதே இடத்துல நாளையில இருந்து நாம தினமும் சந்திக்கிறோம். இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். திரும்ப தற்கொலை பண்ணிப்பேன்?
தினமும் சந்திக்கிறோம். நான் தினமும் சாகுறோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்க. சரி, கூப்பிட்டீங்களா சார்? க்ளோஸ் தி டோர். கம் ஹியர். என்ன சார்? ஸ்கவுண்ட்ரல் ன்னு சொன்னா வருத்தப்பட மாட்டியே? யுவர் பிரதர் இஸ் எ பிளடி ஸ்கவுண்ட்ரல். என்ன சார் ஆச்சு? அனாவசியமா உன்னுடைய மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. சார், அவன் இப்பதான் உங்க வீட்டுக்கே போறதில்லையா சார்? ஆனா என் வாழ்க்கையில குடுக்க வரானே, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு சாயந்தரம் நீயும் நானும் உன்னுடைய வீட்டுக்கு போறோம். உங்க அம்மாவை சந்திச்சு சில விஷயங்கள் பேசுறோம். மறுபடியும் அம்மாவா? ஆமா. அப்ப நான் இப்ப போய் தயார் பண்ணணும் சார். அம்மா வீட்டுல இருக்க சொன்னோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இருக்கட்டும், வெயிட் பண்ணி பேசுவோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? இப்ப எல்லாம் அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஆளுநர் மீது இருக்கிற பக்தியில் அப்படியே லயிச்சு போய் வீடியோ வீடியோ கோயிலே இருந்துவாங்க சார். அது பக்தி இல்ல. இந்திரனை போல ஒரு பொறிக்கு பயிரை பெற்று எடுத்துட்டோமே என்ற அங்கலாய்ப்பு. கோயில்லையே சத்தியாகிரகம். நாம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுல இல்லைன்னா அது உங்க தான் சஷ்டமோ? எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்போம், அங்க போய் பார்ப்போம். அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எனக்கு தெரியாதா? நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு தேவையில்லை. நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்தியை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லு. என்ன விஷயமா பேச போறாங்க? அம்மா கேட்டாங்கன்னு என்ன சொல்றது? நல்ல விஷயமா தான். என்னங்க இதெல்லாம்? இது என்னம்மா? இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனை சார், நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்படா. உங்க பையன் சந்திரங்கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ பேசப்படா. உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம். இப்படிப்பட்ட மாப்பிளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம். நீ பேசப்படாதுப்பா. உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசுக்கிடுவேன். அது இல்ல சார், இந்த காலத்து பொண்ணு காதல் கீதல் ஏதாவது. அவ யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு பொசுக்கிடுவேன். இல்ல, எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி. பத்து மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே? உட்காருங்க. நீங்க சரின்னா அவன் மறுத்து பேச போறனா? தங்க கம்பி, நீ உட்காரு. வரமா, நீ பேசப்படாதப்பா. அப்ப சென்னது காதலிக்கிறாரு, மக இன்னதை காதலிக்கிறான். நான் செத்த. இத பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன். இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியலப்பா, என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட. ஐயோ ஐயோ, நீங்க இப்படி சொன்ன எப்படிங்க? அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே. உனக்கு வேலை போயிடுங்க, எனக்கு உயிரே போயிடாதா? நான் டாக்டர் கிட்ட போய் பிரஷர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கொல்லுட்ட, நீ கொல்லுட்ட. என்ன இப்ப அந்த பொண்ணு சரோஜினி கிட்ட எப்படி நான் சமாளிக்க போறேன்? எப்படி எப்படி? ஒரு ஐடியா. இந்திர எழுதுற மாதிரி சரோஜனிக்கு ஒரு லெட்டர். சரு, நீ என்ன மறந்துடு, நீ என்ன சின்னது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சமாளிக்க போறேன். அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. வழக்கம் போல சுட்டுடு. அந்த பொறிக்கு பைய இந்திரனை பத்தி ஏதாவது பேசினால்னா சுட்டுடுவேன். எனது வெண்டைக்காய் பொரியல் எனக்கு வேண்டாம். என்னவா? வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது. பிடிக்குதா பிடிக்கலையான்னு முடிவெடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய பொறுப்பு. சொல்லு மகாராஜா. சாப்பிட போறவன் நான். எனக்கு பிடிச்சதா நான் சாப்பிடுவேன். இதைத்தான் சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்ல. சொல்லுங்க. வெண்டைக்காயா? வெண்டைக்காய் கொழ கொழன்னு. வெண்டைக்காய் சாப்பிடறப்பதான் கொழ கொழன்னு இருக்கும். ஆனா அவ்வளவு மூளை. அப்படின்னா மூளை இல்லாதவங்க சாப்பிடட்டும். இதுக்குதான் டேபிளுக்கு வரக்கூடாது. ஒன்பது வரும்னு சொன்னேன். தெரியும். மனசுக்குள்ள வேற ஏதாவது கறிகா இருக்கும். எனக்கு பிடிச்சது காலிஃபிளவர் தான். சுட்டுடுவேன். எனக்கு தெரியாம காலிஃபிளவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தது ரிவால்வர் எடுத்து சுட்டுடுவேன். அதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியாத காலிஃபிளவரை பத்தி வெந்நீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே. ஐயைய, இது என்ன? இது கொத்தவா சாடு சண்டை. ரெண்டு அவங்களும் மீச வச்சுக்கிட்டே அப்பம் பொண்ணு ரெண்டு பேரையும் நல்லா ஏமாத்திரம் பண்ண தில்லு முள்ள. நம்ம காட்டுல மழை பெய்யும் போது நமக்கேயா வம்ப? சரி சார், சரி சார். ம்,
உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தேன், இது வரைக்கும் நீ அழைச்சிட்டு வரல. சரி சார், சரி சார். என்னது ஏன்பா அதர சார்? இனிமே எனக்கு வேற வழியே இல்ல, உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை சார்? எங்க சித்தி, எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன? எப்போ? இப்பதான் சார், மூணு நாள் ஆச்சு. எங்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி சார்? எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க. ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படகு கவர்ந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதிராக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? எதை பண்றேன் சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற? முருகா, நல்லவங்களையே ஏண்டா சோதிக்கிற? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. முருகா,